ஹாய் அண்ட் வெல்கம் டு ராஜாதி ஃபேமிலி கிச்சன். செகண்ட் மாடியில் வந்து கோகனட் அதெல்லாம் இருக்குது. இது வந்து மொட்டை மாடிங்க, ரொம்ப ஜோராக இருக்குது. இந்த மொட்டை மாடி பார்த்தாலே எனக்கு வடம் வத்தல் ஜவ்வரிசி வடம்லாம் போடணும் போல் ரொம்ப ஆசையாக இருக்குது. இப்போ வந்து கொத்தவரங்காய் உழவர் சந்தையிலேருந்து அண்ணா வந்து கொத்தவரங்காய் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நம்ம ஊரில் கொத்தவரங்காய் கிடைக்கிறதுனா இந்தியன் ஷாப்பில் ஃப்ரோசனில் தாங்க கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்காது, என்னை பொறுத்த மட்டும். இந்த கொத்தவரங்காய் வந்து அயோடின் சத்து நிறைய இருக்குது. இதில் வந்து சாப்பிடும்பொழுது சக்கரவியாதிக்கெல்லாம் இது ரொம்ப சிறந்தது. நம்ம இதை பொரியலாக பண்ணி சாப்பிட்லாம், இல்லை கூட்டு வைக்கலாம். நான் வந்து இது வெங்காயம், சின்ன வெங்காயம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் சாம்பார் பண்ணி இதை பொரியல் பண்ணுறதா இன்றைக்கி நான் வந்து மனசில் வச்சுட்ருக்கேன். ஆனால் சில பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, வெயில் காலத்தில் இந்த மாதிரி கொத்தவரங்காய் நல்ல மலிவாக கிடைக்கும், அதை நல்லா வாங்கி உப்பு போட்டு கொதிக்கிற வெந்நீரில் ஊற நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சு மொட்டை மாடியில் பரத்தி வடகை மாட்டை இது போட்டுருவாங்க. கொத்தவரங்காய் வத்தல் மழை காலத்தில் ஜோன்னு கொட்டுற மழையில் போக முடியாது, வெளியில் போய் காய்கறிகள்லாம் வாங்க முடியாதுங்கும் போது அதை வறுத்து ஒரு மிளகு ரசமோ பருப்பு ரசமோ வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பண்ணி பாருங்கள். அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி. ராஜாதி ஃபேமிலி கிச்சன்.